8.2 ला 7th sum show that the vectors 3 vectors கொடுத்திருக்காங்க form a right angle triangle அது வந்துட்டு ஒரு right angle triangle வந்து form பண்ணனும் அப்படினு சொல்லணும் சோ நம்ம for example இங்க பாருங்க right angle triangle இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சோ right angle triangle அப்படினா என்ன கான்செப்ட்னா ab square இந்த சைடு ab square bc square equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ac square க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறது நம்ம பாத்துறோம் ஓகேங்களா சோ அப்ப இந்த கான்செப்ட தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் சோ இப்ப பாருங்க 3 வெக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம அத என்ன எடுத்துக்கறோம் நேமிங் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வெக்டரை வந்து a வெக்டர் அப்படி நேமிங் கொடுத்துக்கறோம் செகண்ட் வெக்டர் வந்து b வெக்டர் थर्ड வெக்டரை வந்து c வெக்டர் அப்படி எடுத்துக்கறோம் ஓகேங்களா சோ நம்ம வந்து மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சோ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர் ஓகேங்களா x வந்து இங்க 2 அதனால 2 ஸ்கொயர் y வந்துட்டு -1 சோ -1 ஸ்கொயர் + z வந்து பாத்தீங்கன்னா 1 சோ அப்ப 1 ஸ்கொயர் அப்படினு வரும் 2 ஸ்கொயர் பண்ணா 4 -1 ஸ்கொயர் பண்ணா +1 1 ஸ்கொயர் பண்ணா 1 சோ டோட்டலா 6 அப்படினு வந்துரும் சோ அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 சோ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் பண்ணலாம் சோ அது b வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர் ஃபார்முலா இங்க x வந்து 3 சோ அப்ப 3 ஸ்கொயர் y வந்து -4 சோ அப்ப -4 ஹோல் ஸ்கொயர் z வந்து -4 சோ அப்ப -4 ஹோல் ஸ்கொயர் அப்படி வரும் 3 ஸ்கொயர் பண்ணா 9 -4 ஸ்கொயர் பண்ணா +16 4 ஸ்கொயர் பண்ணா -4 ஸ்கொயர் பண்ணா +16 சோ டோட்டலா இத ஆட் பண்ணோம் அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 அப்படி வந்துரும் அதே மாதிரி இந்த c வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கலாம் சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x வந்து 1 அப்ப 1 ஸ்கொயர் y வந்து -3 சோ அப்ப -3 ஹோல் ஸ்கொயர் z வந்து -5 சோ -5 ஹோல் ஸ்கொயர் அப்படி வரும் 1 ஸ்கொயர் பண்ணா 1 -3 ஸ்கொயர் பண்ணா +9 -5 ஸ்கொயர் பண்ணா +25 அப்படி வரும் ஆட் பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 அப்படி இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மாடுலஸ் ஆஃப் b வந்துட்டு ஸ்கொயர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் + மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் ஸ்கொயர் அப்படி சொல்லலாம் இது மாடுலஸ் ஆஃப் modulus of c vector square okay ingla so ipa b modulus of b vector nradhu square root of 41 idu square panna 41 appdin vandrom modulus of a vector nradhu square root of 6 nama square pannumbodhu square root cancel aayittu 6 appdin kedaikum adhe maadhiri modulus of c vector abingiradhu square root of 35 adu square pannumbodhu square root cut aayittu 35 appdin varum 6 + 35 endu 41 idha vand right angle triangle adhaadu oru side oda value square panna matha rendu side oda value square பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அப்ப இது எதை ஃபார்ம் பண்ணுது அப்படினா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுது சோ நம்ம வந்து ஷோ பண்ணியாச்சு தி गिवन வெக்டர் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் 8.2 ல 17th சம் ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க a b c வெக்டர்ல கொடுக்காம பாயிண்ட்ஸா கொடுத்திருக்காங்க ஆர் வெர்டிசஸ் ஆஃப் an ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம என்ன ஷோ பண்ண சொல்றாங்கன்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படினு ஷோ பண்ண சொல்றாங்க அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் வந்து சேம் வேல்யூ இருக்கும் அதுதான் வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்றோம் இரு சம பக்க முக்கோணம் அப்படினு சொல்றோம் சோ அதுதான் நம்ம வந்து இப்ப ஷோ பண்ண போறோம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டை வந்து நம்ம oa வெக்டர் வெக்டர்ல எழுத போறோம் எப்படினா 1 இருக்கா அப்ப i கேப் +1 இருக்கா அப்ப +j கேப் இங்க 1 இருக்கு +k கேப் அப்படினா என்ன அர்த்தம்னா x வந்து 1 y வந்து 1 z வந்து 1 அப்படின அர்த்தம் இங்க வந்து x 1 அப்ப i கேப் y வந்து பார்த்தனா 2 அப்படினு இருக்கு சோ அப்ப 2j கேப் சோ இங்க பாத்தீங்கன்னா y வந்து 2 இருக்கு அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா +2j கேப் ஓகேங்களா +2j கேப் +z வந்து 3 சோ அப்ப 3k கே கேப் அப்படினு வந்துரும் நம்ம வந்து வெக்டர்ஸ்ல இந்த மாதிரி ரைட் பண்ணிருக்கோம் சோ cங்கற பாயிண்ட் அதே மாதிரி x வந்து 2ன்றதனால 2i கேப் y வந்து -1 அப்ப -j கேப் z வந்து 1ன்றதனால +k கேப் அப்படினு வந்துரும் இப்போ நம்ம oa வெக்டர் ob வெக்டர் oc வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படினா ஒரு ட்ரையாங்கிள்னா ab வெக்டர் தெரியும் ஓகேங்களா சோ அப்ப ab வெக்டர்னா என்ன அர்த்தம் ob வெக்டர் -oa வெக்டர் இப்ப நாம என்ன காமிக்க போறோம்னா ab வெக்டர் வந்து பார்த்தோம்னா ab வெக்டர் கண்டுபிடிக்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா bc வெக்டர் கண்டுபிடிக்க போறோம் அடுத்து ca வெக்டர் கண்டுபிடிக்க போறோம் சோ இப்போ இதுல இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்துட்டு இதே ஏதாவது ரெண்டு வேல்யூ வந்து சேமா கிடைக்குது அப்படினு வந்து நம்ம ஷோ பண்ண போறோம் சேமா கிடைக்குதுன்னு சொன்னா அதுதான் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படினு சொல்லுவோம் நாம சோ அப்ப ab வெக்டர் கண்டுபிடிக்கலாம் ob வெக்டர் -oa வெக்டர் ob வெக்டர் ரைட் பண்ணிக்கலாம் -oa வெக்டர் சோ இது வந்து பார்த்தனா கரெக்ட்டா i கேப்னா i கேப் கூட தான் நம்ம ஆட் பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணோம் இது வந்து i கேப் i cap +2j cap +3j cap அப்படிን இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ob வெக்டர் அப்படிங்கிறது இது 3k cap ஓகேங்களா 3k cap
then இது வந்து மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் ஓகேங்களா சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாம் ஐ கேப் மைனஸ் ஐ கேப் ஜீரோவா மாறிடும் 2j கேப் மைனஸ் j கேப் அப்ப j கேப் மட்டும் வரும் மைனஸ் 3 கேப்ல இருந்து மைனஸ் k கேப் சப்ட்ராக்ட் பண்ணனா 2k கேப் அப்படினு வரும் அப்ப ab வெக்டர் தெரிஞ்சிச்சு இதுல இருந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்னா மாடுலஸ் ஆஃப் ab வெக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படினா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 + y2 + z2 இங்க x வந்து 0ன்றதனால விட்டுறலாம் y வந்து 1 அப்ப 1 ஸ்கொயர் z வந்துட்டு 2 அதனால 2 ஸ்கொயர் 1 ஐ ஸ்கொயர் பண்ணா 1 2 ஐ ஸ்கொயர் பண்ணா 4 1 + 4 வந்து 5 னு வந்துரும் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படினு கிடைச்சிருக்கு சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் ab வெக்டர்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஓகேங்களா அடுத்து bc வெக்டர் வந்து கண்டுபிடிக்கலாம் oc வெக்டர் - ob வெக்டர் oc வெக்டர் ரைட் பண்ணிக்கலாம் - ob வெக்டர் ரைட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் இது வந்து மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2i கேப் - j கேப் + k கேப் மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா - i கேப் - 2j கேப் - 3k கேப் அப்படினு வந்துரும் 2i கேப் இது - i கேப் அப்ப i கேப்னு வந்துரும் - j கேப் - 2j கேப் அப்ப - 3j கேப் k கேப் - 3 கேப் அப்ப - 2k கேப் அப்படினு வந்துரும் இப்போ இதுக்கு என்ன பண்ணனும் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் சோ மாடுலஸ் எடுத்தோம் அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x வந்து 1 அப்ப 1 ஸ்கொயர் + y வந்து -3 அப்ப -3 ஹோல் ஸ்கொயர் z வந்து -2 அப்ப -2 ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 -3 ஸ்கொயர் பண்ணா 9 -2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆட் பண்ணோம் அப்படினா 14 அப்படினு வந்துரும் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 அடுத்து ca வெக்டர் கண்டுபிடிக்கலாம் ca வெக்டர்ன்றது oa வெக்டர் - oc வெக்டர் ஓகேங்களா சோ அப்ப oa வெக்டர் ரைட் பண்ணிக்கலாம் - oc வெக்டர் ரைட் பண்ணிக்கலாம் சோ ஆல்ரெடி நம்ம இங்க எழுதி வச்சுக்கோலையா oa வெக்டர் ob oc வெக்டர்லாம் சோ அந்த வேல்யூஸ் தான் இங்க வந்து நம்ம அப்ளை பண்றோம் இப்போ மைனஸ் ஆல இந்த செகண்ட் வெக்டர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் i கேப் + j கேப் + k கேப் - into 2i வெக்டர் வந்து - 2i கேப் - into மைனஸ் இங்க + னு வந்துரும் அப்ப j கேப் - into + வந்து மைனஸ் அப்ப k கேப் அப்படினு வந்துரும் சோ இது வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம் i கேப் இது - 2i கேப் அப்ப - i கேப் அப்படினு வந்துரும் இது j கேப் + j கேப் அப்ப 2j கேப் அப்படினு வந்துரும் இது k கேப் இது - k கேப் அப்ப 0வா மாறிடும் சோ அப்ப இந்த வேல்யூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு ca வெக்டர் அப்படிங்கறது இதுக்கு வந்து மாடுலஸ் எடுக்கலாம் இங்க வந்து பார்த்தனா மைனஸ் i அப்ப மைனஸ் 1 அப்படின அர்த்தம் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் j i வந்து x வந்துட்டு அடுத்து y வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க x வந்து மைனஸ் 1 y வந்துட்டு பார்த்தனா 2 z வந்து இல்ல அப்ப y வந்து 2ன்றதனால 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 1 + 4 வந்து 5 னு வந்துரும் இப்போ பாருங்க 2 சைட்ஸோட அந்த வேல்யூ வந்து பார்த்தனா சேமா வரும் இது √5 இதுவும் √5 அப்படினு கிடைக்குது அதாவது மாடுலஸ் ஆஃப் ab வெக்டரும் மாடுலஸ் ஆஃப் ca வெக்டரும் ஈக்குவலா இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லிரலாம்னா गिवन பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படினு சொல்லலாம் இது வந்து எதை ஃபார்ம் பண்ணும் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பாயிண்ட்ஸா கொடுத்திருந்தாங்க அது இந்த மாதிரி வெக்டர்ஸா எழுதணும் வெக்டர்ஸா எழுதிட்டு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு சைடோட வேல்யூ அந்த வெக்டரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா இன்னொரு சைடுக்கு ஈக்குவலா இருக்காது பிசி வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிஏ வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கலாம் ஸோ அப்படி ஈக்குவலா இருந்தது எதுக்கு வேணாலும் ஈக்குவலா இருக்கலாம் பட் இன்னொரு சைடுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இரு சம பக்க முக்கோணம் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் அதே மாதிரி பிசி வெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் அதே மாதிரி சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் ஸோ அப்ப அந்த வேல்யூஸ் தான் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏதாவது டூ வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஸோ அப்படி ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.2ல 12th சம் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸோட பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் இயர் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெரிமீட்டர்னா என்னமா பெரிமீட்டர்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு சொன்னாவே ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் அப்படிங்கறதான் ஸோ இப்போ இதோட பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் மாடுலஸ் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பெரிமீட்டர் அப்போ இந்த சம்முக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் பிசி வெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் இப்போ இந்த த்ரீ வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க இந்த வெக்டர்ஸ் எல்லாம் பொசிஷன் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை நம்ம ஓஏ வெக்டர்னு தான் எழுதணும் ஏன்னா பொசிஷன் வெக்டர்னு சொன்னதுனால அதை நம்ம ஓஏ வெக்டர்னு தான் எழுதணும் ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஓசி வெக்டர்னு இதுக்கு வந்து நம்ம நேமிங் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏபி வெக்டர் அதுக்கு மாடுலஸ் கண்டு
கண்டுபிடிக்கணும், பிசி வெக்டர் அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், சிஏ வெக்டர் அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர், ஓபி வெக்டரை எழுதிக்குவோம், மைனஸ் ஓஏ வெக்டரை எழுதிப்போம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், ஓஏ வெக்டர் அப்படியே ஓபி வெக்டரை அப்படியே எழுதிக்கலாம். இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு ஐ கேப் வந்து மைனஸ் ஐ கேப்பு, மைனஸ் இன்ட்டு டூ ஜே கேப் வந்து மைனஸ் டூ ஜே கேப்னு வந்துடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் த்ரீ கே கேப் வந்து மைனஸ் த்ரீ கே கே கேப் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணால், ஐ கேப்போட ஐ கேப் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபோர் ஜே கூட ஜே தான் பண்ணணும், கே கூட கே தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ த்ரீ ஐ கேப்னு இருக்குது, இங்கே மைனஸ் ஐ கேப்னு இருக்கு, அப்போ டூ ஐ கேப் அப்படின்னு வந்துடும். இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது, இங்கே மைனஸ் டூ இருக்கு, அப்போ மைனஸ் சிக்ஸ் ஜே கேப் அப்படின்னு வந்துடும். இது ஃபைவ் கே கேப், இது மைனஸ் த்ரீ கே கேப், டூ கே கேப் அப்படின்னு வந்துடும். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர்ன்றது, இங்கே எக்ஸ் வந்து பார்த்தோன்னா டூ, ஒய் வந்துட்டு மைனஸ் சிக்ஸ், இசட் வந்துட்டு டூ அப்படின்னு இருக்கு. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸ் வந்து டூன்றதுனால டூ ஸ்கொயர், ஒய் வந்து மைனஸ் சிக்ஸ்ன்றதுனால மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இசட் வந்து டூன்றதுனால ப்ளஸ் டூ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ், டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர். ஸோ இப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிசி வெக்டர் கண்டுபிடிக்கணும். பிசி வெக்டர் அப்படிங்கிறது ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். ஸோ இப்போ ஓசி வெக்டரை எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் ஓபி வெக்டரை எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓசி வெக்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இது மைனஸ் ஆல இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் த்ரீ ஐ கேப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் ஃபோர் ஜே கேப், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ்னு வந்துடும் மைனஸ் ஃபைவ் கே கேப்பு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது மைனஸ் டூ ஐ, இது மைனஸ் த்ரீ ஐ, அப்போ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஐ கேப்னு வந்துடும். இது த்ரீ ஜே கேப்பு, இது ஃபோர் ஜே கேப், அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் வந்துடும், அப்போ செவன் ஜே கேப், மைனஸ் செவன் இது மைனஸ் ஃபைவ், அப்போ மைனஸ் டுவெல் கே கேப்னு வந்துடும். ஸோ இப்போ பிசி வெக்டருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குன்னா, எக்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ் இருக்குது, ஒய் வந்து செவன் இருக்குது, இசட் வந்து மைனஸ் டுவெல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னா ப்ளஸ் செவன் ஸ்கொயர், இசட்னா மைனஸ் டுவெல். ஸோ இப்போ மைனஸ் டுவெல் ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ், செவனை ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நைன், மைனஸ் டுவெல் ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர். ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணோன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அப்படின்னு வருது, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன். ஸோ இப்போ சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து சிஏ வெக்டர்னா ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஓஏ வெக்டரை எடுத்து எழுதிக்கலாம், இங்கே நேமிங் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஓஏ வெக்டர், ஓஏ வெக்டர் எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் இந்த ஓசி வெக்டரை எழுதிக்கலாம். இப்போ இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ஓஏ வெக்டர் அப்படியே எழுதிக்கிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ ஐ கேப்னு வந்துடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் த்ரீ ஜே கேப்பு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் செவன் கே கேப் அப்படின்னு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ஐ கேப், இது டூ ஐ கேப், அப்போ த்ரீ ஐ கேப் அப்படின்னு வந்துடும். இது டூ ஜே கேப், இது மைனஸ் த்ரீ ஜே கேப், அப்போ மைனஸ் ஜே கேப் அப்படின்னு வந்துடும். இது த்ரீ கே த்ரீ கே கேப்பு, இது வந்து பார்த்தோன்னா செவன் கே கேப், அப்போ டென் கே கேப் அப்படின்னு வந்துடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கலாம். இங்கே எக்ஸ் வந்து பார்த்தோன்னா த்ரீ, ஒய் வந்துட்டு மைனஸ் ஒன்னு, இசட் வந்துட்டு டென் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸ் வந்து த்ரீங்கிறதுனால த்ரீ ஸ்கொயர், ஒய் வந்து மைனஸ் ஒன் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இசட் வந்து டென்னுன்றதுனால டென் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைனு, மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, டென்னு ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரடு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படின்னு வந்துடும். நம்ம வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிமீட்டர்னா இந்த த்ரீ வேல்யூஸையும் ஆட் பண்ணும். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 218, மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸோ இதுதான் வந்து இதோட பெரிமீட்டர். இது மூணுத்தையும் அடிஷனில் எழுதிட்டு யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.